சொல்லும் கதை உங்க அதுல இருக்கிற ஒரு ஒரு போட்டோக்கும் பெரிய போட்டோக்கும் ஒரு ஒரு கதை இருக்கா? ஆமா சொல்லுங்க, ஒரு ஒரு போட்டோவா கதை சொல்லுங்க. படம் பார்த்த கதை சொல். படம் பார்த்த கதை சொல்லும். நாங்கள் உள்ளகரத்தில் இருந்தோம். 84-85 இருக்கும். அந்த 84-85 இந்த பிரிவா அங்கே பஜனையெல்லாம் நடக்கும். உள்ளகரத்தில். ஆமாம் ஆமாம். இங்கே நான் டஃபையில் வேலை கழிச்சு மெட்ராஸ்க்கு வந்துட்டேன். வந்தால் அப்புறம் எங்கள் அப்பா அம்மா எல்லோரும் இங்கே அழிச்சுன்னு வந்துட்டோம். அங்கே பக்கத்தில் விஜயகணபதி கோவில் இருந்து, பிள்ளையார் கோவில் இருந்தது. அந்த கோவிலில் எப்பொழுதுமே சனிக்கிழமை சனிக்கிழமை பஜனை எல்லாம் நடக்கும். அந்த பஜனை நடந்து அது ஒரு பெரிய பஜனை ட்ரூப் அங்கே. எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பஜனை ரொம்ப பிரியம். ஸோ அதனால் அவள் ஒவ்வொரு கும்பகோணத்து வாசனைய. ஆமாம், எங்கள் அப்பாவுக்கு பேரே பஜனை எடுத்து மணின்னு பேர். அப்படியே? ஆமாம், எங்கள் பிறந்து விழுந்தெல்லாம் பஜனை எடுத்துலையே. அந்த சோழையப்பன் பேர். ஆமாம், பஜனை உடனே அவள் என்ன பண்ணால் ஒவ்வொருத்தராத்தில் வச்சுப்பா, ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு வீடு விடாமல் அந்த பஜனையெல்லாம் வச்சுப்பா. ஸோ அப்பா சொன்னால் நம்பாத்துலேயும் ஒரு நாளைக்கு பஜனை வச்சுக்கணும் அப்படின்னு. பொண்ணு எங்கள் அப்பாவோட ஜென்ம நட்சத்திரம் வந்தது, பிறந்த நாள் வரத்தே அன்னைக்கு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. வேணா நாளைக்கு உன் பிறந்த நாளாக இருக்குது வச்சுக்கலாம், எல்லாத்தையும் சொல்லு அப்படின்னு. சரி அப்படின்னு ஏற்பாடாகிடுத்து மறுநாளைக்கு வச்சுக்கலான்னு. அன்றைக்கி ராத்திரி எனக்கு சொப்பனம், எங்கேயோ பெரியவா இருக்கா, நான் பெரியவாளை பார்க்கணுன்ட்டு போகிறேன். போய் உள்ளே நுழைஞ்சோடனே அந்த நுழையிற இடத்துலேயே பெரியவா படுத்துட்டுருக்கா. படுத்துருந்தா, ஐயோ என்ன பெரியவா இங்கே படுத்துட்டுருக்கா அப்படிங்கிறேன். ஆமாம் உட்காரு அப்படிங்கிற, பக்கத்தில் உட்காந்துக்க வச்சுக்கிறான். குளிர்றது எப்படி? ஐயோ என்ன பெரியவாளை குளிர்றது அப்படின்னா, ஆமாம் அதான் போர்வை இருந்தால் போத்து அப்படிங்கிறேன். உடனே நான் எப்பொழுதும் ஆற்றுல போத்திப்பேன், அந்த போர்வை எடுத்து போத்துறேன். போத்துட்டு என்ன விஷயம் அப்படிங்கிறேன். இல்லை நாளைக்கு ஆற்றுல பஜனை வச்சுருக்கு, வந்து பெரியவா வரணும் அப்படிங்கிற. அப்படியா, என்ன விசேஷம் உங்கத்தில் அப்படிங்கிற. அப்பாவுக்கு ஜென்ம நட்சத்திரம்னு. அப்படியா, சரி சரி வந்துடுறேன் போ அப்படின்னா. ஆமாம் வந்துடுறேன் போ அப்படின்னா கரைஞ்சி போயிடுத்து சொப்பனம். இதை நான் பிசாத விட்டேன். பொழுது விடிஞ்சோடனே எங்கள் அப்பா ஒவ்வொருத்தரையாக போய் கூப்பிட்றதுக்கு போயிருக்கா. அதில் ரமணன் அப்படின்னு ஏர்போர்ட்டில் இருந்தார், அவாத்தில் போய் கூப்பிட்டுருக்கார். சாயந்தரம் பஜனை இருக்கு, ராத்திரி வரணும் அப்படின்னா அவர் என்ன விசேஷம் இன்னைக்கு அப்படின்னு. இல்லை எனக்கு பிறந்த நாள் அதனால. ஆஹா, பிறந்த நாள் அதுமா, மாமா ஆற்றுக்கு வந்திருக்கா, வந்து மாமாவுக்கு எதானு கொடுக்கணுமே, என்ன ப்ரெசன்டேஷன் கொடுக்கறது அப்படின்னுட்டு. அவர் இதை கொடுக்கலாமா அதை கொடுக்கலாமா யோஜனை பண்ணிவிட்டு உடனே ஒரு டிராயரில் விட்டு தேடியிருக்கார். தேடி எடுத்தால் இந்த பெரியவா படம் வந்தது. வந்துட அவர் உடனே, அட பெரியவா தான் வரா உங்களுக்கு, இந்தாங்க வச்சுங்கோ அப்படின்னுட்டு இதை கொடுத்துட்டார். அது வாங்கிட்டு எங்கள் அப்பா ஆற்றுக்கு வர, நான் பின்னால் கிணத்தங்கரையில் தோச்சின்னு இருக்கேன். உள்ளே நுழையிறது எங்கள் அப்பா அங்கேருந்தே வாசல்லேருந்தே சொல்லிட்டு வரா, பஜனைக்கு பெரியவா வந்தாச்சு முதல்ல அப்படின்ட்டு உள்ளே நுழைஞ்சா. இது காதில் விழுந்தோடனே, கொல்லையில் இருக்கிற எனக்கு காதில் விழுந்தா அப்போ தான் ஸ்ட்ரைக் ஆச்சு, சுரீர்னுது. உடனே அப்படியே போட்டு ஓடிந்தேன். என்ன சொன்னேன்னு அப்படின்னு பஜனைக்கு பெரியவா வந்துட்டா முதல்ல, இது பாரு அப்படின்னு இதை பிரித்து காமிச்சா. ஏதுன்னு இல்லை, ரமணன் கொடுத்தார் அப்படின்னு இது சொன்னான். இந்த முதல்ல பெரியவா வந்துட்டா போ பஜனைக்கு அப்படின்னா, அப்புறம்தான் உடனே நான் சொப்பனந்தான் சொன்னேன், ராத்திரி சொப்பனம் பெரியவாள்கிட்ட இந்த பஜனைக்கு வரணும் அப்படின்னு. வந்தால் போச்சு வந்துடுறேனே அப்படின்னா, இப்படி வந்துட்டா இப்போ பெரியவா முதல்ல வந்துட்டா அப்படின்னா. உடனே இதை எடுத்துன்னு போய் ஃப்ரேம் பண்ணி
பஜனைக்கு இதை தான் வைக்கணும் அப்படின்னு. எங்கள் அப்பா ராமர் படம்லாம் வைக்கணும்னா ராமர் வரையினாரா இவர் தான் வந்திருக்கிறனால, அதனால் இது தான் ராமரே இது தான் கிருஷ்ணர் தான், அதனால் பெரியவாளை வச்சு தான் பஜனை அப்படின்னு இது. ஸோ இது தானே வந்த பெரியவா, பஜனை பெரியவா. ஆமாம், பஜனைக்காக. ஆமாம், ஒரு ஒரு பெரியவாளுக்கு ஒரு ஒரு பேர் இருக்கிற மாதிரி. ஆமாம், பெரியவா ஃபோட்டோன்னு சொல்லக்கூடாது, அதனால் இது பஜனை பெரியவா. ஃபோட்டோன்னுட்டா மாமா கொன்னுடுவா, என்ன அகிரணியா ஏதோ சாமானு ஆற்றுல இருக்கிறவண்டா அப்படிம்பா. பஜனை பெரியவா. மாமா எக்மோர் ரயில்வே குவார்ட்டர்ஸில் இருந்தா ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் பெரியவா சொன்னால் நீ உடனே இங்கே காஞ்சிபுரம் வந்துடும் அப்படின்ட்டு வீடு கொடுத்து இந்த பங்காரம்மன் காலனியில் மாமா ஷிஃப்ட். ஆமாம் ஆமாம், ஷிஃப்ட் ஆகி போப்புறா ரிட்டையர் ஆகி ஆஃபீஸ் வீடு தானே ஸ்ரீகண்ட மாமா. ஸ்ரீகண்டம், ஆமாம், ஸ்ரீகண்ட மாமாவுக்கு, வேதபுரி சசிகளுக்கு, சேப்புராமூர்த்தி மாமாவுக்கு, மூணு பேருக்கு வரிசையாக கிட்டினா. அதில் ஸ்ரீகண்ட மாமாவுக்கு இந்த இன்னும் வச்சிருந்த வீட்டை ஸ்ரீகண்டா இருக்க இடத்துல நீலகண்டா இருக்கட்டும், நீ அவருக்கு கொடுத்துட்றியா அப்படின்னு ஸ்ரீகண்ட மாமாட்ட கேட்டா. ஆமாம், அவர் தான் பாவம் இப்படி ஒரு குழந்தையில வச்சுட்டு இருக்கார், அவருக்கு ஒன்றும் வீடு வாசல் ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் எனக்கே செலவழிச்சிட்டார், ஒன்றும் கிடையாது அவருக்கு. அதனால் ஸ்ரீகண்டா இருக்கிற இடத்துல நீலகண்டா இருக்கட்டும், நீ கொடுக்குறியா அந்த வீட்டை அவருக்கு அப்படின்னா. ஸ்ரீகண்ட மாமா சொன்ன, நான் பெரியவாள்கிட்ட வீடே கேட்கல, பெரியவாளே தான் கொடுத்தா, தாராளமாக கொடுக்கட்டும். இந்த ஸ்டேஷன் மாஸ்டர், ஸ்டேஷன் மாஸ்டர் நம்பர், தாராளமாக ஸ்டேஷன் மாஸ்டருக்கு கொடுக்கட்டும் அப்படின்ட்டு. ஸோ அதனால் ஸ்ரீகண்ட மாமா கத்தும் போது மட்டும் பயங்கரமாக கத்துவார் இல்லையா? கத்துறது அப்படின்னா பிரியத்தில் தான் கத்துவார். அதாவது ஸ்ரீகண்ட மாமாவுக்கு மட்டும் பெரியவாள்கிட்ட பக்தி அப்படின்ட்டு யாரும் உடம்பை வருத்திக்கவே கூடாது, ஸ்ட்ரெயின் பண்ணிக்கவே கூடாது. வேளா வேலைக்கு சாப்பிடணும், தூங்கணும், சௌக்கியமாக காரில் போயிட்டு கரில் போயிட்டு வந்து அப்படி வந்து தரிசனம் பண்ணால் தரிசனம் பண்ண. நம்ம ஃப்ரெண்டு, அவங்க அப்படிதான் இருக்கணும். இதுக்கு நேர் ஆப்போசிட்டு மாமா. ஆமாம், அங்கே பிரச்சனை பண்ணுவா, அத்தை பண்ணுவா, இது பண்ணுவா. ஊர்லேருந்து கிளம்புற வரைக்கும் பெரியவாளை போய் பார்க்குற வரைக்கும் சாப்பிட மாட்டான், இங்கே ஆற்றுல சாப்பிட்டுட்டு போகிறது தான். ஆமாம், எத்தனை நாள் ட்ராவலாக இருந்தாலும் பெரியவாளை போய் தரிசனம், அங்கே போய் குளித்து பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு அப்புறம் தான் சாப்பிடுவாள். அப்படிலாம் பண்ணிப்பாள், அதெல்லாம் அவருக்கும் வரும். ஏன்னா அசுர பக்தியாக இருக்குது. இந்த மாதிரி இந்த எல்லாம் இந்த சின்ன குழந்தைகள்லாம் வேறு எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துரு, எல்லாம் இது மாதிரிலாம் கூத்தடிக்க ஆரம்பிச்சிருவேள் அப்படின்னு அதுக்காக தான் கோச்சுப்பார். குணம்னா அப்படி ஒரு குணம், அப்படி ஒரு மனசு. ஒருத்தர் பசி நம்ம போய் கஷ்டப்பட்டோன்னா அவரால் பார்த்துட்டு இருக்கவே முடியாது. அந்த கஷ்டத்தில் நமக்கு அப்படி ஆதரவு பண்ணுறது அப்படி கோபத்தில் சொல்லுவார், அப்படி ஒரு குணம் அவர். ஆனால் மாமாட்டெல்லாம் ரொம்பவே பிரியம். இந்த ஸ்டேஷன் மாஸ்டருக்கு தாராளமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கொடுத்துட்டார். அந்த வீட்டுக்கு தான் வந்துடும்னா ரிட்டையர் ஆன அன்னைக்கு ஆஃபீஸ்லேருந்து வந்தால் எல்லாரும் வண்டியில் சாமான்லாம் ஏற்றி ரெடியாக இருந்தது. ஒரு க்ஷணம் அங்கே இருக்க மாட்டேன் அப்படின்னு விட்டேன் மாமா. நேராக ஆஃபீஸ்லேருந்து வந்து வண்டியில் ஏறி உட்காந்துன்னு லாரியோட கிளம்பி காஞ்சிபுரம் வந்துச்சு. அப்போ எல்லோரும் பேருந்தோம், நாங்கள்லாம் பார்த்துட்டு வந்துன்னா மாமாவுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கொஞ்சம் மனசில் ஒரு தாபம். ஆமாம், ஏன்னா எக்மோரில் ஒரு பெரிய கோட்டையாக ஒரு எஸ்டாப்ளிஷ் ஆகி அப்படி இருந்தது. பெரியவாளே சொன்னான், இவரெல்லாம் விளையாட்ட ஆரம்பித்தார், இப்போ எழும்பூருக்கே மேலே பக்தி வந்துருத்தோ அப்படின்னா. ஸோ அப்படி இருந்ததுனால இதே மாதிரி கட்டுக்கோப்பாக இங்கே வந்து காஞ்சிபுரத்துக்கு வந்தால் இருக்குமா? இந்த நாங்கள் போயின்னு இருக்கவெல்லாம் எல்லோரும் அங்கே திரும்பி அங்கே மாதம் மாதம் காஞ்சிபுரத்துக்கு போவோமா, இந்த ஜெயந்திக்கு அனுஷத்துக்கெல்லாம் நடக்குமான்லாம் மாமாக்கு அது ஒரு கவலை. அப்புறம் அதுனட்டு உடனே எல்லாருக்கும் என்ன கொடுக்கறது அப்படின்ட்டு ஆளுக்கு ஒரு ஒரு பெரியவா கொடுத்தா, அதில் எனக்கு இந்த பெரியவாளை கொடுத்தா. எல்லாம் அரத பட்சம் பெரியவாளை தான் வராங்க, பழைய பெரியவா தானே. பெரியவாளுக்கு ஒரு பேர் உண்டு, அந்த கும்போணத்துக்காரெல்லாம் வந்து புதுப்பெரியா புதுப்பெரியா பட்டத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இவரை புதுப்பெரியா, அவரை பழைய பெரியவா. ஏன் ஜெயேந்திர பெரியவாளே அப்படித்தான் சொல்லுவா, பெரிய பெரியவா அப்படி இருக்கா. ஆமா, பெரியவா பிரதோஷ மாமா மெட்ராஸ்லேருந்து எழும்பூர்லேருந்து கிளம்பி காஞ்சிபுரம் போய் செட்டில் ஆகிறது ஞாபகார்த்தமாக கொடுத்த பெரியவா. பிரதோஷ பெரியவான்னு பேர் வச்சுருக்கலாம்.
காஞ்சிபுரத்தில் போய் மாமா செட்டில் ஆகியிருக்கா. அப்புறம் எல்லோரும் நாங்கள் போகிறது இருந்து அது இது எக்மோருக்கு மேலே அது கொட்டையாக எடுத்து பெரியவா கொட்டையாக எடுத்து அப்படி இருந்தது. பெரியவா ஓரிக்கையில் இருக்கிறது பிரதோஷ் மாமாவோட அப்பா பெரிய கவி ஆசு கவி. ஆமாம், இம்மிடியேட்டாக ஆசுன்னா இம்மிடியேட்டு, ஒரு யோஜனையெல்லாம் மிண்டு எழுதுறது இல்லை. ஒருத்தரை பார்த்து இதை எங்கே இப்போ ஒரு கவிதை சொல்லு அப்படின்னா கிடுகிடுன்னு வந்துடும். அதுதான் ஆசு கவி. பெரியவாளை பார்த்தோன்னே அப்படி தான் கவி எழுதுறார் எழுதுறார். அவர் நடராஜ கலிவெண்பா அப்படின்னு நடராஜா மேலே ஒரு கவிதை எழுதியிருந்தார், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பிரதோஷ காலம் நடராஜாவுக்கு ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறதுனால நான் பிரதோஷத்துக்கு பிரதோஷம் போகிறது இந்த நடராஜ சம்பந்தமான எல்லாம் பெரியவா சன்னதியில் பாராயணம் பண்ணதுன்னு ஒரு வச்சுருந்தேன். அதில் முதல்ல இந்த நடராஜ கல்விண்பா படிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து மூணு பேரோட தேவாரத்துலேயும் சிதம்பரத்து தேவாரத்தை படிக்கிறது, சிவபுராணம் படிக்கிறது, அருணாச்சல அக்ஷரவண மாலை படிக்கிறது, அது மாதிரிலாம் வச்சுருந்தது. இதை வந்து மாமாவோட அப்பா எழுதினத்தை மாமாவத்தில் இருந்த ஏதோ ஒரு இதை பார்த்து நான் கையால் எழுதி வச்சுட்டேன், அதை தான் படிச்சுருந்தேன். இப்படி படிச்சுட்டே இருக்கிறது ஓரிக்கையில் பெரியவா இருக்கிறது இதை பற்றி ஏதோ பேச்சு வந்திருக்கு. பேச்சு வந்தால் பெரியவா சொல்லியிருக்கா இது நல்லா இருக்குது, இதை வந்து ப்ரிண்ட்டு பண்ணி கொடு, பேப்பரில் ப்ரிண்ட் பண்ணி கொடு அப்படின்னு. உடனே மாமா இதை ப்ரிண்ட்டு பண்ணுறா. ப்ரிண்ட்டு பண்ணுறது என்ன பண்ணினா அந்த நடராஜ கலிவெண்பா இருக்கிறதுனால நடராஜா தான் பெரியவா, பெரியவா தான் நடராஜா அப்படின்னு தெரியணுங்கிறதுக்காக பின்னால் பேக்ரவுண்டில் நடராஜாவும் முன்னால் பெரியவாளும் உட்காந்துருக்கிறாப்புல இந்த பெரியவாளை போட்டு இதுக்கு பின்பக்கத்தில் அந்த நடராஜ கல்விண்பா ப்ரிண்ட் ஆகிருக்கும். அட்டை மாதிரியே போட்டிருந்தா என்ன ஸ்ட்ராங்காக நிறையா போட்டு பெரியவாள்கிட்ட கொண்டு வச்சாக்க பெரியவாள்லாம் பார்த்துட்டு எல்லாருக்கும் கொடுன்னு முதல்ல சொன்னா, எல்லோரும் கொடுக்கணும்னு. அப்புறம் என்ன தோணித்தோ தெரில, இது ரொம்ப நல்லா இருக்குது, நீ என்ன பண்ணு யாரெல்லாம் ருத்ராட்சம் போட்டுனுக்காளோ அவளுக்கு மட்டும் கொடு அப்படின்ட்டா. பார்த்தா இது ஏதோ இருக்கிறவா ருத்ராட்சம் போட்டினா எத்தனை பேர் பார்த்து பார்த்து ஏதோ கொடுத்துருந்தது, எல்லாத்தையும் கொண்டு வச்சுக்கோ, யாரெல்லாம் ருத்ராட்சம் போட்ட வந்து கேட்டால் கொடு அப்படின்னு சொல்லி உத்தரவு பண்ணி அனுப்பிச்சிட்டா. இது மாமா ஆற்றுல மாடியிலே வச்சுருந்தது. எனக்கு இது ப்ரிண்ட் ஆகிடுத்து, இதை இதை வச்சுன்னு படிக்கலாம் அப்படின்னா மாமாட்ட கேட்டேன், மாமா எனக்கு ஒன்று கொடுங்க அப்படின்னு. இல்லை இல்லை, பெரியவா வந்து ருத்ராட்சம் போட்டவாளுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கா, அதனால் தரமாட்டேன் அப்படின்னா. வந்து நீ ருத்ராட்சம் வாங்கிக்கோ பெரியவாள்கிட்ட, அப்புறம் தரேன் அப்படின்னா. இது என்னடா அது கூத்தா இருக்கு அப்படின்னுட்டு உடனே அப்புறம் ஒரு சனி பிரதோஷத்தின் போது பெரியவாள்கிட்ட போய் ருத்ராட்சம் கேட்டது. ருத்ராட்ச மாலையாக வேணும் அப்படின்லாம் நான் முன்னாலேயே செட் பண்ணி வச்சுருந்தேன். அப்போல்லாம் பிரதோஷனாக காற்றால சாப்பிட மாட்டோம், ராத்திரி போய் பெரியவா தரிசனம் பண்ணிட்டு அப்புறம் தான் சாப்பிட்றது. ஒர்க்கிங் டேயாக இருந்தாலும் அரை நாள் லீவ் போட்டுருவேன். ஆமாம், அது டேஃபேலேயே கெசட்டில் போட்டாப்புல இருக்கும். நான் மத்தியானம் லஞ்சுக்கு அப்புறம் போனேன்னா என்ன இன்றைக்கி பிரதோஷமா அப்படின்னு கேட்பா, என்ன காஞ்சிபுரமா பிரதோஷமா அப்படின்னு. ஸோ அதனால் ஆஃப் அன் அவர் இது போட்டாலே இதுங்க சங்கர் சங்கர் அதில் அந்த ருத்ராட்சுமன் இருப்பேன். பிரதோஷ பூஜை எல்லாம் முடிஞ்சு பிக்ஷைக்கு போயிட்டா. பிக்ஷைக்கு போனா நான் சொல்லி வச்சிருந்தேன், மாமா இன்னைக்கு பெரியவாள்கிட்ட கேட்க போறேன் ருத்ராட்சம் வந்து நீங்க வந்து மாலையா ஒண்ணு எடுத்து கொடுங்க, ஒத்தர ருத்ராட்சமா கொடுக்காதீங்க, மாலையா கொடுங்க, வந்து ஒரே தடி தடியாக பெருசு பெருசாக கொடுக்காதீங்க, வந்து ஆமாம் அழகாக சின்ன சின்னதாக இருக்கிறாப்புல மாலையாக கொடுங்க அப்படின்னு எடுத்து வச்சுங்கோ. அப்புறம் வந்து பெரியவாள்கிட்ட நீங்கள் கொடுத்துருங்கோ, பெரிய வகையால் நான் தான் வாங்கிப்பேன், நீங்கள் வாங்கி கொடுக்காதீங்க, இத்தனை கண்டிஷன் இருக்குது. ஏன்னா ஒரு நாளைக்கு இவருக்கு நம்ம ஆடிட்டர் சந்திரமௌலி அவருக்கு நேரடியாக கொடுக்குறதே நான் பார்த்தேன். நான் அப்போ தான் பெரியவா நேருக்கு நேர் ஒருத்தர் கையில் போடுறத பார்த்தேன். அப்போ தட்டில் வச்சு இவா தான் கொடுக்கறதுக்கு வந்தா, ஏய் அவனுக்கு நானே கொடுக்கணுண்டா நேர அப்படின்னுட்டு குடு அப்படின்னுட்டு பெரியவா தான் கையில் எடுத்துன்னு கையை நீட்டு அப்படின்னு ஆமாம் வந்து அது எட்டில் ரீச் ஆகல கீழே விழுந்த உடனே பெரியவா எடு திருப்பி அப்படின்னு சொல்லி தங்கையில் வாங்கிட்டு திருப்பி அப்புறம் கிட்டக்கவா அப்படின்னு சொல்லி கொடுத்தா. இதெல்லாம் பார்த்தோன்னே சரி நம்மளும் வாங்கிட்டா இனிமேல் இப்படி தான் வாங்கிக்கணும், பெரியவா இப்படி வச்சு இப்படி தள்ளி விடலாம் படாது அப்படின்னு.
எல்லாம் சொல்லி வச்சுருந்தேன். பெரியவா பெட்ரிக்கு போகிறதுக்குள்ளே இவர் போய் போய் பார்த்துக்கிட்டு ரெடியாக எடுத்து வச்சுருந்தார். பெரியவா வந்து உட்காந்துண்டா மேனாவில் உட்காந்துன்னொன்னு சொன்னேன். அவர் ஒன்றே சொன்னார், இன்னைக்கு சனிப்பிரதோஷம், அவன் டாஃபையர் கணேசாக இருக்கான், அவனுக்கு பெரியவா கையால் ருத்ராட்சம் வாங்கிக்கணுமா, பெரியவா அனுகிரகம் பண்ணும் அப்படின்னு. அன்னைக்கு பெரியவா என்ன பார்த்துட்டு, யாருக்கு இவனுக்கா அப்படின்னா, அதுக்கு முன்னால் என்ன அப்படின்னா, பெரியவாள்கிட்ட நீ ருத்ராட்சம் வாங்கிக்கோ நான் தரேன் இது அப்படின்னு மாமா சொல்லியிருந்தா. நான் வந்து மாமாட்ட சொன்னேன், நானாகவே பெரியவாள்கிட்ட போய் கேட்க மாட்டேன், எனக்கு ருத்ராட்சம் போட்டுக்கிற யோகிதான்னு பெரியவாளவே பார்த்து கொடுப்பா அப்படின்னு மாமா கோச்சிருந்தா. இவர் பெரிய மனுஷன், இவருக்கு பெரிய யோகிதை வந்துருத்துன்னு அவர் சர்டிஃபிகேட் கொடுப்பார். அசத்து தாயார்கிட்ட கேட்டால் தான்டா பால் கிடைக்கும், குழந்தைகள் அழணும், பெரியவாள்கிட்ட எல்லாம் கேட்கணும், வந்து நீ கேளு, உனக்கு யோகிதை இருந்ததுன்னா அவ கொடுப்பா, இல்லைன்னா பிசாத விட்டுருவா, அவ்வளவுதானே. அதுலேருந்தே தெரிஞ்சிடணும்னா யோகிதை இருக்கா இல்லையான்னு. அதனால குருவிட்ட போய் எல்லாம் பிச்சை எடுக்கண்ட, அவள்கிட்ட கையே இருந்தது, அவள்கிட்ட கேட்காத வேற யார்கிட்ட போய் கேட்கறது, போய் கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தான். அதனால அப்புறம் இதை கேட்கட்டு கேட்டோம். பெரியவா அதுக்கேற்றாப்பிலே என்ன இவனுக்கு டேவே கணேஷ் வந்திருக்கான், ருத்ராட்சம் பண்ணவொன்னே என்னை பார்த்துட்டு இவனுக்கா அப்படின்னா, கொஞ்சம் பகீர்னுது நம்ம சொன்ன யோகிதை கீதை வேறு ஏதோ இப்போ கலப்ப போலர் போல இருக்கு அப்படின்னு. அப்புறம் உடனே வேதபுரிட்டு இருக்காடா ஏதானோ அப்படின்னா, அவர் உடனே பார்க்குறேன் உள்ளே போய் பார்க்குறேன். இல்லை வேதபுரி மாமா எப்படி அவ்வளோ சாமர்த்தியமாக சொன்னேன், ஆமாம் ஆமாம் ஏற்கனவே சொல்லி வச்சிருக்கான், நான் எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லாமல் இருந்தேன். இல்லை அது அதான் அவ்வளோ தூரம் அவரை தயார் பண்ணி வச்சு, அவரும் நல்லாவே நடித்தார். உடனே அவர் வந்து போய் எடுத்துன்னு வரேன்னு சொல்லலை, இருக்காடா அப்படின்னா பாக்குறேன் உள்ள போய் பாக்குறேன் அப்படின்னு ரொம்ப தேட போறாப்புல. அப்பேற்பட்ட சாது எதபுரி மாமாவையே கரெக்ட் பண்ணிட்டேன். அவர் போயிட்டு கொஞ்ச நேரம் போய் தேடுறாப்புல தேட்டு எடுத்துட்டு வந்தார். எடுத்துட்டு வந்தோடன எடுத்து பெரியவாள்கிட்ட கொண்டு இந்த மாலையை கொடுத்தார். இப்படி பார்த்தா பார்த்துட்டு அவர் அப்படி கையில கொடுத்தோடனே நான் என்ன பண்ண, இந்த கம்பிக்குள்ளால வந்து நான் உள்ள போயிட்டேன், உள்ள போயிட்டேன். போனா என்ன பார்த்துட்டோம் இந்தா அப்படின்னா, விரிவா இப்படி கிட்டக்க இப்படி நீட்டினேன் கைய அப்படின்னு போட வரப்போறா. அந்த சமயம் பார்த்து அவர் என்ன பண்ணார், பாவம் பெரியவாள்கிட்ட ரொம்ப பிரியம், அதனால பெரியவா போட்டுன்னு அனுகிரகம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னார். அப்படின்னா அவர் சொன்னோடனே எனக்கு ஒன்னே ஒரு ஆசை, பெரியவா போட்டுன்னு கொடுத்தா என்னன்னு. சரி அவன் பெரியவா போட்டுன்னு கொடுக்கணும் அப்படின்னு. அப்படியா அப்படின்னா போட்டுன்னு விட்டா கழுத்தில், போட்டுண்டா கையை நீட்டினேன் அப்படின்னு தலையாட்டின்னு மாட்டேன்னு கையன்னு ஆட்டின்னு தலையாட்டின்னு சிரிக்கிறா. இது ஒரே பயமா போயிடுத்து, இது ஏதோ கைக்கு வந்தது வாய் கேட்டாத போயிடுச்சு, அதிக பிரசிங்கத்தனம் பண்ணி போட்டுக்கணும் கேட்டனே எத்தையோ சொல்ல போக, இப்போ கொடுக்க மாட்டேன்னு ஸ்ட்ரைக் பண்ணுவாளேன்னு இப்படின்னு மாட்டேன் மாட்டேன்னு தலையாட்டின்னு கொடுக்க மாட்டேங்கிறா. கையை ஆட்டுற தலையாட்டுற மாட்டேன் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுத்து. வக்கமாக இருப்பிடி பின்னால் கூட்டம் இருக்குது, இந்த பையன் அதிக பிரசங்கி இது இப்படி பண்ணி எடுத்தேன்னு மற்றவாள்லாம் நினச்சிக்க போகிறாளோன்னு. உடனே இப்படி ரவி இருந்த வேப்பத்தூர் ரவி இப்படி காலை தட்டி அப்படின்னா, கூளைக்காலை கூப்பிடும்பா, காலை தட்டி எதுனா கூளைக்கால் கூப்பிடுன்னு. உடனே அவர் வந்தார் அப்படின்னா, அப்போது ஒரு பீரியடு தினம் ராத்திரி மேனால உட்காந்துட்டு கோழைக்கால சஹசிரநாமத்தினுவா, லலிதா சஹசிரநாமம் பாராயணம் பண்ணுவா, பெரியவா இறஞ்சு சொல்லுவா, அவரும் கூட சொல்லுவார், பெரியவா கூட சொல்லே வருவா. அதுக்கு ஆரம்பிச்சுட்டா அதை போய் எடுத்துனான்னா அவர் வந்தார் ஸ்ரீ மாத்திரையின மகன் லலிதா சஹசிரநாமம் ஆரம்பிச்சு கொடுத்தோம். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, கழுத்தை விட்டு கேட்ட மாட்டேங்கிறா போட்டுருக்கா, வந்து லலிதா சஹசிரநாமம் பாராயணத்துக்கு போயிடுத்து. சிவனேன்னு இந்த தூணில் சாஞ்சு நின்று இந்த என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, கண்ணை மூடின்னு விட்டேன். இது என்ன பண்ணுது, அதுக்கு மேலே பார்க்குறதுக்கு பயமாக இருக்குது, வெக்கமாக இருக்குது, என்ன சோ நின்று அது பாதி சஸ்து நம்ம ஆரத்தையோ அதுக்கு முக்கால் ஆரத்தையுமோ பெரியவா தலையாட்டி கூப்பிட்டுருக்கா போல இருக்கு. என்ன நான் கண்ணை திறக்கல வந்து கவனிக்கலை, ரெண்டு மூணு தரம் அது மாதிரி ஏதோ கூப்பிட்டுருக்கா ஜாடக காமிச்சிருக்கேன், நான் கவனிக்காதே இருந்தேன். அது முடிய போகிற சமயத்தில் பெரியவா அப்படி தலையாட்டி இருக்கா போல இருக்கு, நான் கவனிக்கலன்னு ரவிக்கு கோவம் வந்துருத்தோம், போறண்டா இந்த கண்ணை மூண்டு காதை மூடிந்து எல்லாம் இங்க வந்து அவருக்கு வித்தை காமிக்காதீங்க, எல்லாரும் ஆத்துல போய் வச்சுக்கோ எல்லாம். அப்ப இதுல இருந்து கூப்பிட்டுட்டே இருக்கா என்ன, உன்னை கை பிடிச்சா அழுக்க முடியும்
பெரிய கண்ணை மூண்டு தியானத்தில் உட்காந்துட்டான். அப்படி இப்படின்னு அவர் ஏதோ நான் தியானம் பண்ணிருக்கேன்னு அவர் கத்தின அவன் ரவிக்கு எத்திருந்தக்கு அப்படின்னா ஓ பெரியவா கூப்பிட்டுருக்காங்க. சாசனம் முடிஞ்சுது, முடிஞ்சோடனே அப்படியே கேட்டினான், கேட்டிட்டு இப்போ வச்சுக்கோ அப்படின்னு கையில் போட்டா. போடுறதே பிரதோஷ மாமா வில்லு மாலை கொடுத்துருந்தா, அந்த வில்லு மாலையும் கழுத்தில் போட்டுருக்கா. இந்த ருத்ராட்ச மாலை எடுக்கிறதே அது மாட்டித்து, உடனே அதையும் கட்டி இந்த இதையும் வச்சுக்கோ அப்படின்னா ருத்ராட்சம் வில்லு மாலை ரெண்டுத்தையும் போட்டா. அவ்வளோதான் புட்டா அப்பா அப்படின்னு பெரிய நோபல் பிரைஸ் கிடைச்சிடுத்து. வந்தோடனே மாமாட்ட சொன்னேன், பெரியவா ருத்ராட்சம் கொடுத்துட்டா இப்போ கொடுங்கோ அப்படின்னு, இந்த இப்போ வச்சுக்கோ அப்படின்னு உடனே இந்த பெரியவா கொடுத்தா. ருத்ராட்சம் ஒரு இடம் இருந்தது சோலை பந்தர்ல, சரி அதை கட்டலாம் அப்படின்னுட்டு. இங்கே மெட்ராஸில் இல்லாஸ்லாம் வீடு கட்டுறது நம்மளால முடியாது, அதை வேணால் கட்டிக்கலாங்க அப்படின்ட்டு பூமி பூஜையெல்லாம் போடலாம் அப்படின்னு நினச்சின்னு பிளான் பண்ணிட்டு ஏற்பாடு பண்ணிட்டு. அப்போது மேட்ரு சுவாமிகள் கும்பகோணத்தில் இருந்தார், இந்த ஸ்ரீநகர் காலனியில் இருந்தார். இது அந்த விஷயம் சுவாமிகளுக்கு தெரிஞ்சு என்ன பண்ணியிருக்கார், சுப்புனிகிட்ட திருவன்காடு சுப்புனிகிட்ட, சர்மா வீடு கட்டினான்னா இந்த பெரியவாளை ஆற்றுல கொண்டு வைங்கோ, பெரியவா அம்மா இருக்கட்டும், அவர் வீடு கட்டி கிரேபரேஷன் பண்ணுறதை இந்த பெரியவாளை கொண்டு கொடுங்கோ, அவர்கிட்ட கொடுங்கோ அப்படின்ட்டு இந்த இந்த பெரியவாளை கொடுத்துருக்கார். சுப்புனி வந்து நம்ம இந்த பூமி பூஜை போடுறதே மேட்டூர் சுவாமிகள் கொடுக்க சொன்னார், நாங்கள் நீங்கள் வீடு கட்டினா அதில் வைக்கணுமா கொடுக்க சொல்லியிருக்கார் அப்படின்ட்டு பெரியவாளை கொடுத்தார். நான் உடனே என்ன பண்ண, இத்தனாம் பெரிய பெரியவாளாக இருக்காள் அப்படின்ட்டு அங்கே சேத்துராமன் இருக்கார், பேங்க் ஆஃப் இந்தியா சேத்துராமன், அவாத்திலேயே வச்சுருந்தேன். அவன் அங்கேயே இத்தனை அப்புறம் போகிறதே எடுத்துக்கிறேன் அப்படின்னுட்டும் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். அது அங்கேயே இந்த பெரியவா அங்கேயே இருந்திருந்தா, அவாத்தில் சௌக்கியமாக இருந்திருந்தா. அதுக்கப்புறம் அங்கே வீடு கட்டுறது இல்லைன்னு தீர்மிந்து போயிடுத்து. சொன்னால் நான் போகிறதெல்லாம் அந்த சேத்துராமன் ஒய்ஃப் சொல்லுவான், என்ன நீங்கள் இந்த பெரியவா இங்கேயே இருக்காளே அப்படின்னு, போகிறோம் அவர் வீடு கட்டினா தானே மேட்ரு சாமி சொல்லியிருக்கேன், நான் வீடே கட்டலை வந்தேன், என்றைக்கு நான் வீடு கட்டுறேனோ அன்றைக்கி வந்தால் போகிறோம் எங்காத்துக்கு வேறு அப்படின்ட்டேன். அப்புறம் என்னடான்னா திடீர்னு என்ன கும்போணம் சோலைப்பந்தலில் பூமி பூஜை போட்டுட்டும் மெட்ராஸ் சோலைப்பந்தலில் கிரேப்பிரேசம், இந்த வீடு ஃப்ளாட் வாங்கி இம்மிடியட்டாக இதெல்லாமே 27 நாளுக்குள்ளே வீடு இருக்குதுன்னு தெரிஞ்சு வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணி கிரேப்ரேஸ் ஆகி எல்லாம் ஆயிடுத்து. அப்போ உடனே போய் கும்போணத்துலேருந்து அந்த பெரியவாளை தான் எடுத்துகிட்டு வரணும், சுவாமிகள் சொன்னபடி கடைசியில் பழிச்சு எடுத்தோம் அப்படின்னு காய்ச்சி கொடுத்தோம், வீடாகவே வந்து எடுத்தோம். அதே சோலை தெரியல அப்படியா? சோலை எப்பன் பெரியவா.